திருநெல்வேலி லோக்சபா தொகுதி அதிமுக வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியனின் மகன் மனோஜ் பாண்டியன் போட்டியிடுகிறார். பி எச் பாண்டியனின் அண்ணன் சாலமன் பாண்டியன் நெல்லை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். மனோஜ் பாண்டியனின் பெரியப்பாவான இவர் மனோஜ் பாண்டியன் தமது அபிடவிட் மனுவில் சொத்துக்களின் பட்டியலை முழுமையாக குறிப்பிடவில்லை, குறைவாக குறிப்பிட்டுள்ளார் என அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தார். இந்த சம்பவத்திற்கு பிறகு மனோஜ் பாண்டியன் தம்மை போனில் மிரட்டியதாக கூறும் சாலமன் பாண்டியன் மாவட்ட எஸ்பி அருண் சக்தி குமாரிடம் புகாரும் தெரிவித்தார். விரோதி கிடையாது, நீ 1200 கோடி வச்சிருக்க, நீ அதை விட்டுட்டு இந்த 8 கோடியோ 9 கோடி எழுதிருக்கிய, ஏகிட்டே இருக்குது அவ்வளோ கோடி. போன தேர்தலுக்கெல்லாம் நான் 18 கோடி கொடுத்துருந்தேன், அந்த கணக்கு பிரகாரம் நகையை எல்லாத்தையும் கணக்கு கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு தேர்தலுக்கும். அப்படி இருக்கும்போது நீ எப்படிடா இவ்வளோ வச்சிருக்க, டெல்லியில் வீடு, மெட்ராஸில் வீடு, அப்போ பூராவுமே அவன் பெருக்கு தான் பண்ணிட்டு இருக்கான். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு செய்ய மாட்டேன் போயிட்டேன்னு சொன்ன கோவலன்னு சொல்லுவாங்க. आपने से किसी ने कहा था कि राफेल सीओ है सेड पीपल ऑफ तमिलनाडु ஆர் ரிமார்க்கபிள். தேர்தல் திருவிழா 2019 ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும். சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.